வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று தமிழ்நாடு புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 14 தேதி வரை தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் 14 தேதி வரை கடலில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.